நடிகர் தனுஷ் ரஜினிகாந்தின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவை பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டு இரண்டு மகன்களுடன் வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த வருடம் இவர்களது விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்டனர் தனுஷ் விவாகரத்து செய்தது முதல் அவர் நடித்த பல திரைப்படங்கள் தொடர் தோல்வியடைந்தது மேலும் தனுஷின் மரியாதை தமிழ் சினிமாவில் குறைந்தே காணப்பட்டது இருப்பினும் சமீபத்தில் திருச்சிற்றம்பலம் திரைப்படம் வெளியான நிலையில் இத்திரைப்படத்தில் தனுஷின் நடிப்பு வெகுவாக பாராட்டு பெற்றது இதனிடையே தனுஷ் மீண்டும் தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து படங்களை கொடுக்க ஆயத்தமாகி வரும் நிலையில் இயக்குனர் வெற்றிமாறனின் இயக்கத்தில் உருவாகி வரும் விடுதலை திரைப்படத்தில் தனுஷ் ஒரு பாடலை பாடவுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது

ராஜாவின் கோரிக்கையை ஏற்று இத்திரைப்படத்தில் படத்தில் பாடல் பாడ ஒப்புக்கொண்டார் ஏற்கனவே நடிகர் தனுஷ் தனது முன்னாள் மனைவியான ஐஸ்வர்யா रजनीकांतுடன் மீண்டும் நினை தகவல்கள் வெளியான நிலையில் ரஜினிகாந்தும் தனுஷும் ஒரே படத்தில் பாடுவதால் இவர்கள் இருவரும் இணைவது பிற்காலத்தில் உறுதியாகும் எனவும் கோலிவுட் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது ட்ரெண்டிங்கான நியூஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க அந்த பெல் ஐகானை க்ளிக் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்